நிறுத்தி அதில் மரணம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன ஆகாது, உயிருக்கு போகிறதுக்கான தகுதி இழந்து விடுது. அது 16 நாள் முடிகிற வரைக்கும் ஆத்மா எங்கெங்கே இருக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. அங்கே வீட்டில் தண்ணியில் இருக்கும், நெல்லில் இருக்கும், மண்ணில் இருக்கும், கூரை மேலே உட்காந்துருக்கும், இப்படிலாம் சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மா முக்கியமாக அந்த இறந்து தூக்குற அன்னைக்கு மூட்டு வீட்டோடைய மேட்டுவாளியில் உட்காந்துருக்கும் உயிர் அப்படிங்கிறது ஐதீகம். தூக்குற வரைக்கும் எல்லாரும் யாரும் அழுகிறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருப்போம், அதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதில் இதெல்லாம் கருட புராணத்தில் விளக்கமாக பேசியிருக்காரு. கருட புராணத்தில் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் இருக்கும். எவ்வளோ தூரம் யமப்பட்டணம் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இந்த பூமியிலேருந்து எத்தனை தொலைவில் இருக்குது, எத்தனை விஸ்தாரமாக இருக்கிறது, இந்த வைதரணி நதிக்கரை அப்படிங்கிறது எப்படி இருக்குது. வைதரணி நதிக்கரைனா ரத்தமும் சீழுமாக ஓடக்கூடிய ஒரு நதி, அந்த நதியை கடக்கணும் உயிர், பாவ ஆத்மா அதை கடந்து தான் அந்தாண்ட போகணும். அப்புறம் முள்ளாக இருக்கக்கூடிய இதெல்லாம் அனுபவம். ரத்தமும் சீழும் ஓடுதுன்னா ஓடாது, உயிருக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை இறைவன் கொடுப்பார். கண காதல புகழங்க வினை குறைக்கிறது தான். ஆமா, வினை குறைக்கு நம்ம சொர்க்க நரக அனுபவிக்கதான் வினை குறையும். ஆமா, ஆஃப்டர் டெத் தானே நம்ம போறோம். ஆமா சொல்லிட்டு யாதனா சரீரம்னு ஒரு சரீரம் கொடுத்துறாரு சாமி, அது ஸ்பெஷல் உடம்பு, அங்கே போய் வினை கழிப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய உடம்பு, அதனால நம்ம கணக்கு கம்மியாகிடும். புண்ணிய கணக்கு சொர்க்கத்துக்கு போனால் புண்ணிய கணக்கு, நரகத்துக்கு போனாக்க பாவ கணக்கு குறையுது அப்படின்னு கணக்கு. அதெல்லாம் அனுபவங்கள் தான். நேரடியாகவே சாமி அப்படியே ஒரு உலகத்தை வச்சிருக்காரு நமக்கு தெரியாது, ஆனால் கனவுல நமக்கு ஸ்பரிசங்களால் நமக்கு அனுபவம் இல்லைனாலும் நினைவுனாலே அனுபவம் நிகழ்தான் இல்லையா. ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு நம்ம அழுகுறோம், அவங்க இறக்கலை ஆனால் நம்ம அழுது துன்பம் அடைந்தது உண்மை தானே. காலையில் ஏந்திரிச்சு உட்காந்து அழுகிறோமா இல்லையா, ஒரு கெட்ட கணக்கு கொண்டதுக்கு பிறகு காலையில் ஏந்திரிச்சுன்னு சந்தோஷப்படுறோமா இல்லையா, இரவு கண்டா இன்பத்துக்கு. அப்போது காரண காரியங்களே தேவையில்லை, மூலப்பொருள்கள் தேவையில்லை, பருப்பொருள்கள் தேவையில்லை, ஆனால் இறைவனாலே நமக்கு அந்த இன்ப துன்பத்தை கொடுத்து அனுபவித்து அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். இது போல் ஒரு அனுபவத்தை இறந்ததுக்கு பிறகு கொடுக்கறத சொர்க்க நரகம். உலகம் புரியுதா? அதனால் சொர்க்க நரகம் இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம அது நம்ப முடியாது, தவிர்க்கவே முடியாது. கனவு ஏன் வருதுங்கிறதே சயின்டிஸ்டாலே இது முழுதாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. யாரை கண்டுபிடி செய்திருக்காங்களா? எழுதுவாங்க, மனோதத்துவ நிபுணர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க கனவுகள் பற்றி, நிறைய பெரிய புத்தகங்கள்லாம் இருக்குது. ஆனால் விட எல்லா கனவுகளுக்கும் அவங்க காரணம் சொல்லிட முடியுமா? ஆராய்ச்சியாக மட்டும்தான் இருக்குது அதெல்லாம். சில விஷயங்கள்லாம் மனிதனால் மனித பிரயத்தனால முடியவே முடியாது. சில விஷயங்கள்லாம் மனுஷனோட உடம்பை பற்றி மாயா எந்திர தனுவனுள் ஆன்மாங்கிறார் சரியான போதத்தில். அப்படி பயன் அருந்தி இன்ப துன்பங்கள் எய்தி தீதிலா அணுவாகினார் பாருங்க. அதுதான் தீது இல்லாதனா குற்றம் இல்லாதது. நிறைய வினை பயன்கள் இல்லை, இப்போ கம்மியாக தான் இருக்குது. பிரார்த்த கர்மாவால் ஓரளவுக்கு அழிக்க முடியும், இனி பிறவி கொடுத்தா ஓரளவுக்கு சமாளிப்பான் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்பொழுது திரும்பி பிறவிக்கு அனுப்புறார் சாமி. தீதிலா அணுவாயாகி யோனி சேர்ந்திடும் ஜீவனெல்லாம் அப்படின்னார். இது வந்து பஞ்சாக்கினி வித்தைன்னு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. 5 இடத்துல உயிர் தங்கியிருந்து வரும் அப்படின்னு இது வந்து வேதம் சொல்லும், வேதத்துலேயும் இந்த இருக்குது, உபனிஷத்துகளில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு, நம்முடைய திருமூலவர் இதை பற்றிலாம் பேசுகிறாரு. இது மாதிரி தீதுவலா அணுவாகி உயிர்கள் எப்படி கீழே வருது அப்படின்னா, வானத்தில் முதல்ல மேகக்கூட்டத்தோடு இருக்கும் ஒரு இடத்துல உயிர், இந்த மாதிரியான பிறவிக்கு வரக்கூடிய உயிர்கள். அப்புறம் மழைத்துளி மூலமாக கீழே இறங்கி வரும், அப்புறம் பூமியில் இருக்கும், பூமியில் விளையக்கூடிய பொருள்களில் இருக்கும், அந்த பொருள்களை ஆண் எடுத்துக்கொள்கிறான் சாப்பிடும் பொழுது, அவன் ஆணுடைய வயிற்றில் சென்று கருவில் இருக்கும், அது பிறகு ஆண் மூலமாக பெண்ணுடைய கருவுக்கு சென்று அங்கே தங்குது. இப்போ பெண்ணுடைய கருப்பத்துக்கு 5வதாக தான் போகுது உயிர், அதுக்கு முன்னாடி 4 இடத்துல உயிர் தங்கியிருக்கு. ஆனால் பெண்கள் மட்டும்தான் அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க, 10 மாதம் சம்மந்து பெத்த 10 மாதம். இப்போ நம்மளாம் எத்தனை மாதம் பார்க்குறேன் கணக்கே தெரில அதெல்லாம். சரியா, இந்த அளவுக்கு யோசிச்சு பேசுகிறாங்க பாருங்க. அப்படி பயனருந்தி அறநருளால் தரையின் இடை வரும் என்று சாற்று நூலே, தரையின் இடை அது கடவுள் எதை முடிவு பண்ணுறோம் அதுதானே, தெரில அதை பற்றி பேசலை என்னன்னு தெரில. நமக்கு துன்ப அனுபவங்கிறது உயிருக்கு அதில் ஏற்படுமான்னு தெரியலையே. ஆனால் குழந்தையா பிறக்கும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் அப்போனா பயன் கம்மியாக இருக்கும், அதுக்கெல்லாம் எது பிறக்குதோ அதுக்கு தானே அதிகம், குழந்தையாக பிறக்கிறது தான் அதிகபட்ச அனுபவம். இல்லை இதில் இருக்குது, நம்ம இதில் பேசுகிறோம்ல மகாபாரதத்தில் அட்டவசுக்கள்
அட்டவசக்குள்ள கங்கையும் ஒருத்தன் போரிடுவாங்க தேவலோகத்தில். அப்போது எல்லாரும் மனிதராக போய் பிறந்திருக்கான்னு சமைச்சு விட்டுடுறாங்க. அதில் குற்றம் செஞ்சவன், அதிகமான குற்றம் செஞ்ச ஒருத்தன் கடைசி, அவன் மட்டும்தான் மனுஷனாக இங்கே வராரு. பீஷ்மர்னு பேர் அவருக்கு. மீதி பேரெலாம் பிறந்தவொடனே செத்துடுறாங்கல்ல, கங்கையை கொண்டு போய் தள்ளல. அப்போது அனுபவம் அதிகமாக நிகழ நிகழ அதிகமாக வினை இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போது எப்படி வேணாலும் யோசிக்கலாம், நம்ம அந்த அளவுக்கு மேட்டரை புரிஞ்சுக்கிட்டோங்கிறது சந்தோஷமான விஷயந்தான். விஷயத்தை அந்த பாடல் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சூக்குமமாம் தன்னுருவில் அணைந்து பயனருந்தி அறநருளால் தரையினிடை வரும் என்று சாற்று நூலே அப்படின்னார். சாற்று நூல்னா எந்த நூல்? புத்தகத்தில் சாத்தி பக்கிற நூல் தானே. ஆகமம் சாற்றுதல்னா சொல்லுதல்னு அர்த்தம் இல்லையா. சரி, அடுத்து 47வது பாட்டு அதை இன்றைக்கு பார்க்கணும். அந்த பாடலுடைய தொடர்ச்சிங்க, கீழே பார்த்தோம்லேயே ஒரு பாட்டு, அந்த பாடலோட தொடர்ச்சி இந்த பாட்டு. அதில் என்ன முடிவு பண்ணியிருக்காரு? பயனருந்தி அறநருளால் தரையினிடை வரும் நர். தரையினிடை எப்படி வரும்? உயிர் பிறவி எடுத்து வருது. எப்படி? எத்தனை வகை பிறவி இருக்கு உலகத்தில்னா? 4 வகை பிறவி இருக்குன்னு சொல்றார். அதான் இங்கே விளக்குறாரு. தோற்றிடும் அண்டசங்கள் ஸ்வேதசங்கள் பாரில் துதைந்து வரும் உற்பிசங்கள் சராயுசங்கள் 4 ஊற்றமிகு தாவரங்கள் 19 என்றும் ஊர்வ 15 அமரர் 11 உளவா மால் தரும் நீர் உறைவன நற்பன நற்பறவைகால் நாற்காலி மண்ணியிடும் பொப்பத்து மானுடர் 9 போற்றி ஒரு தொகையாக வியம்புவார்கள் யோனி 84 100,000 என்று எடுத்து அப்படிங்கிறது பாட்டு. கரெக்டா இருக்கா பாட்டு? வேற்றின்னு இருக்கா? வேற்றின்னு இருக்கா? வேற்றி ரைட்டு தான், வேற்றி. பாட்டு கரெக்டாக இருக்கா? சரி, 4 வகை பிறவியை பற்றி சொல்கிறாரு. அண்டசம் ஸ்வேதசம் உற்பிசம் சராயுசம் அப்படின்னு 4 வகை பிறவி உயிரில் உலகத்தில் இருக்கு. இந்த உயிர்கள் பிறவி எடுக்கிறது எல்லாமே இந்த 4 வகையில் மட்டும்தான் பிறக்கும். முதல்ல அண்டசம்னா முட்டையிலிருந்து தோன்றக்கூடிய உயிர்கள்னு அர்த்தம். அண்டம்னா என்ன? அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். வேலை கூட பாட்டில் இருக்கே, பண்ணகம் அண்டசம் கனவு படர் வகைன்னு. அண்டசம்னா முட்டையிலேருந்து வெள்ளருதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி அப்போனா அது என்னென்ன உயிர்கள்? பறவை ஊர்வனெல்லாம் முட்டையில் வருது இல்லையா. உடம்பு ஊர்வனை தானே, உடம்பு பள்ளி இனம் தான் ஊர்வனை. உடம்பு பாம்பெல்லாம் ஒரே ஜாதி தான். உடம்புக்கு கால் இல்லைன்னா பாம்பு, பள்ளி அரணாவுக்கெல்லாம் கால் இல்லைன்னா பாம்பு, அவ்வளோதான். அரணாவை பாருங்கள், வைக்கப் போரில் இருக்கும், 4 காலம் வெட்டிட்டீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும். அப்படியே பாம்பு வகை தான் அதெல்லாம். இப்போ தோற்றியிடும் அண்டசங்கள் சுவேதசம், சுவேதசம்னா வேர்வைன்னு அர்த்தம். சுவேத்தம்னா வேர்வை, வேர்வையில் தோன்றக்கூடியது. பேனு கிருமி அது ரெண்டு தான். வேணு கீடம், கீடம்னா கிருமிகள், கீடம்னா கிருமின்னு அர்த்தம். கிருமி புழு இதெல்லாம், கீடம்னா நமக்கு புழுவை தான் கொடுக்கும். ஒரு பாட்டில் நீ கீடம்னு படித்தது இல்லையா, என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம். வயிற்றுக்குள்ளே இருக்கு என்ன பாட்டு அதை சொல்லுங்க. எலக்ட்ரிக் படியார் பாட்டு என்ன? பாட்டு தான் ஆபத்து வராது. பாட்டை படித்து நம்ம அன்னைக்கு சொன்னோம், அதனால உங்களுக்கு கருத்து ஞாபகம் இருக்குது. பாட்டை யார் படித்து ஞாபகம் வச்சுக்கிறது? உன் உதரத்தில் கிடந்த கீடம் எல்லாம் உருவதெல்லாம் நீ உருவையோன்னு கேட்டார்ல கீடம், அதை கீடம்னா கிருமி. கிருமினா நுண்ணுயிரிகள்னு அர்த்தங்க. நமக்கு தெரிய நேரடியாக அந்த கிருமிகளை வைரஸ்னு குறிக்கிறதுக்கு அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் அந்த டைரக்ட் வார்த்தை இல்லை. அதை கீடம்னு சொல்லணும். நம்ம இதில் தமிழில் நுண்ணுயிரிங்கிறோம், ரொம்ப மைனூட்டான உயிர்கள். அதெல்லாம் வேர்வை அழுக்கில் தோன்றக்கூடியது. பேன் அழுக்கில் தான் தோன்றும் இல்லையா. அடுத்தது பாரியில் துதைந்து வரும் உற்பிசம். உற்பிசம்னா வெடித்தல்னு அர்த்தம். உற்பிசம்னா பாரியில் துதைந்ததுனா பாருனா என்ன? உலகம் பூமி, அதுலேருந்து வெளில வெடித்து வர்றது என்னது? செடி கொடி தாவரம் இனம். கீழே விதை போட்டால் விதையிலேருந்து வெடிச்சிக்கிட்டு வருதுல, மண்ணை கிழிச்சிக்கிட்டு, அதுதான் உற்பிசம் தாவர வகை. அடுத்து சராயுசம். சராயுசம்னா மூவ் ஆகுறது, போயிட்டு போயிட்டு வர்றது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கால்நடை நம்ம தான், விலங்கினங்கள் பாலூட்டி இனங்களை சொல்லலாம். கருப்பையில் தங்கியிருந்து வெளியில் வந்து பிறக்கிறது அதான் சராயுசன். சராயினா கற்பைன்னு நினைக்கிறேன்.
சரானா கருப்பை, கருப்பை சரையும் அது, சராசன கருப்பை, கருப்பையில் தங்கி வெளில வர்றது அது விலங்கினங்கள் இல்லையா. இப்போ விலங்கினங்கள் இதெல்லாமே கருப்பையில் தங்கி வருது, இன்னொன்று கருப்பையில் தங்கி வருது, முட்டையும் கருப்பையில் தங்கி வருது, ஆனால் முட்டையிலேருந்து இன்னொரு தடவை வெளில வருது, அதனால தனியாக அண்டாசம்னு சொல்கிறாங்க. அதை சேதசம் கிருமி இல்லாமல் கருப்பையில் தங்காதா? ஏன் வேர்வையில் தங்கினாலும் அது வேர்வையில் வேணும், முட்டை விடலையா? சரி, ஆனால் சில கிருமிகள் என்ன பண்ணுது, பிரியும். ஃபிஷ்ஷனா அதுக்கு பேர், எப்படி சொல்கிறது, ஒரே உயிரே ரெண்டு மூணாக பிரியும் இல்லையா, அதுமாதிரி ஹைட்ரா அந்த மாதிரியான நுண்ணுயிர்கள் வைரஸ் எல்லாமே அப்படி தான், கிளை பிரிந்து தான் அது இனப்பெருக்கம் பண்ணுது. அது ஆண் பான் ஆண் பெண்லாம் அதில் இருக்காது, அதுவே என்னாகும், ரெண்டு செல்லாக மூணு செல்லாக நாலு செல்லாக பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும், பார்க்குறோமா இல்லையா, வேர்வை இருக்கிறதுனால அந்த சத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக அது உணவை எடுத்துக்கொள்கிறது, எடுத்துக்கொண்டு அப்படியே கிளை பிரிந்து புதுசாக அதில் ஒரு உட்கர் இருக்கும் நியூக்ளியர்னு சொல்கிறாங்க, அந்த நியூக்ளியரே ரெண்டாக பிரியும், அப்படியே இரண்டு செல்லாக பிரிஞ்சிடும், அதன் மூலமாக பல்கி பெருகுது. அதெல்லாம் சீக்கிரம் புரியல. யா யா அதே தான் அதே தான் அதே தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேது, இப்போ 12வது படித்து பயாலஜி அது ஞாபகத்துக்கு வர மாட்டேன் என்னது. ஆமாம் வைரஸ் எல்லாமே, வைரஸ் பாக்டீரியா எல்லாமே அப்படி தான் ஸ்ப்ரெட்டிங், அதுக்கு அது அதான் ஏசெக்சுவல்னா அதுதான். அது மாதிரி ஆண் பண்ணு இணை சேர்ந்து முட்டை விட்டு பொறிச்சா என்னைக்கு நோய் பரவுறது, அதனால சீக்கிரமாக அப்படி ஏற்பட வச்சுருக்காரு சாமி. தயிர் இல்லைன்னா உரையாது இல்லை, தயிர் உரைய காரணம் என்ன, ஆ பாக்டீரியா, அது பேர் என்ன, லாக்டோ பேஸ்லஸ், வெரி குட், லாக்டம், லாக்டின்னால பால்னு அர்த்தம், அதுக்கான இது ஒவ்வொன்றதுங்க இப்போ மகா லாக்டோன்னு சாக்லேட் பேர். அப்புறம் இது மாவு புளிக்க வைக்கிறது, இதெல்லாம் பாக்டீரியா தான், நன்மை தரும் பாக்டீரியா, வயிற்றுலேயே நமக்கு பாக்டீரியா வேணும், நன்மை தரும் பாக்டீரியா நமக்கு வயிற்றுல வேணும், அதனால தான் ஜுரம்லாம் அடிச்சதுன்னா ஆன்டிபயோட்டிக்லாம் எடுக்கிறோம், நிறையா மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது உள்ளே போய் உடம்புக்கு தேவையான பாக்டீரியாஸும் அழிச்சிடும். அதெல்லாம் ஜுரம்லாம் அடிச்சதுன்னா தயிர் போட்டு சாப்பிடணும், மறுநாள் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் உடம்புக்கு தேவையான பாக்டீரியாஸு தயிர் கொடுக்கும் உள்ளே, தயிர் எடுத்துகிட்டு இதில் லேப்ப இதில் ஸ்கூப்பில் வச்சு பார்த்தீங்கன்னாக்க அந்த தயிரை சாப்பிட முடியாது, அவ்வளோ கிருவி இதில் இருக்குது கீடம். சரி, அப்போ நான்கு வகை உயிரினம் இல்லையா, அண்டசம் ஸ்வேதசம் பாரில் துதைந்து வரும்னா பாரோடு பொருந்தி வருகிறதுன்னு அர்த்தம், அதான் வேர் வேரில் இருக்கக்கூடிய தாவரங்கள், உற்பிசங்கள் சராயுசங்கள், இது கருப்பையில் தங்கி பறக்கக்கூடிய ஆடு மாடு விலங்குகள் மனுஷன் எல்லாரும். நான்கில் இப்படி நாளையும் தொகுத்து அதில் எத்தனை பிரிவு இருக்குன்னா 86 லட்சம் இருக்கு. ஆமாம், 84 லட்சம், வெரி குட். இதை ஞானசம்பந்த பெருமானார் சொல்றார், ஒரே சேரும் 84 100000 யோனி வேதம் அப்படி திருவிழிமலை தேவாரத்தை சொல்றார். வரை சேரும் முகில் முழவ, மேகம் மலை மேல இருக்குதான் அது முழவுது, டம டம டமன்னு முழவுது. வரை சேரும் முகில் முழவ மயில்கள் பல நடம் ஆட, அதை பார்த்துட்டு மயில்லாம் ஆடுது, அதை பார்த்து யார் பாட்டு பாடுறது, குயில்கள் பாடங்கிறார் அடுத்தது, குயில்கள் பாட விரை சேரும் புன் இதழி தர, அதை பார்த்தோடனே மகிழ்ச்சியாக இருக்குது, யாருக்காவது தான தர்மம் பண்ணணும்னு ஆசை, அதனால் அந்த கொன்றை பூ தன்னுடைய மகரந்த எடுத்ததே அப்படியே சொரிகிறது. விரை சேரும் புன் இதழி தர மென் காந்தல், காந்தல் பூ பார்த்தீங்கன்னா கைமாறு இருக்குது, கார்த்திகை பூன்பு அது கீழே இருக்குது, மேலே இருந்து மகரந்தம் கொட்டுது தங்க கலரில், அதை கீழே இருக்கக்கூடிய கை வாங்குறது போல இருக்குதான் பார்க்கறது. விரை சேரும் பொன் இதழி தர மென்காந்தல் கையேற்கும் மிளையாமே அப்படின்னு திருவிழிமிழை தேவாரம் அதில் சொல்கிறாரு. உரை சேரும் 84 100000, இப்படி 86 லட்சம், அதான் யோனி பேதம்னா 86 லட்சம் உயிர் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, இதில் சொல்கிறது யானை மட்டுமே, அதில் ஒரு ஒன்று பேதம், யானைக்குள்ளே எத்தனை வெரைட்டி இருக்குது அதில் பல இருக்கும். மீன் அப்படின்னா அதில் ஒன்று 86 லட்சத்தில் ஒன்று தான் மீன், மீனுக்குள்ள அத்தனை வெரைட்டி இருக்குது, புரியுதா, 86 லட்சத்தில் ஒன்று தான் ஓட்டு உடலி, ஓட்டு உடலினா மேலே ஓடு வச்சுக்கிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன் பாருங்க, ஆ மேலே ஓடு வச்சுருக்கா பாம்பு சங்கு ஆ ஆமை இதெல்லாம் நத்தையெல்லாம் ஓட்டு உடலி, நத்தைக்கு வந்து மென் உடலின் பேரோ, நத்தைக்கெல்லாம் மென் உடலி மெல்லுடலின் பேர், மெல்லுடல் நத்தை மாதிரியான விஷயங்களுக்கு மெல்லுடலின் பேர், ஓட்டு உடலினா ஆமை நண்டு இதெல்லாம் ஓட்டுடலி,
நத்தை சங்கு இப்பி இதெல்லாம் வந்து மெல்லுடலின் பேர். மெல்லுடலி இதெல்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் கணுக்காளி அப்படின்னு நம்ம சயின்ஸ் படிச்சிருப்போம், படிச்சிருப்பீங்க டுவெல்த் வரைக்கும் மினிமம் படிச்சிருப்பீங்களா, பயாலஜி படிச்சிருப்பீங்க, அதில் கணுக்காளி. நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் பேருந்த தமிழில் நான் படி தமிழ் தான் நான் படித்தேன். இல்லைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் சொல்கிறேன். அவர் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தாலே தெரியல, அவர் இங்கிலீஷ் மீடியம் இல்லை, அவர் லுக்கை பார்த்தாலே தெரியல இங்கிலீஷ் மீடியம் படிச்சு. இல்லது ரசிக போவாதங்களா? சரி, அதாவது அந்த ஓட்டுடலி மெல்லுடலி கணுக்காளிகள் அப்படின்லாம் பேர். இந்த கரப்பாம்பூச்சிலாம் இருக்கு இல்லையா, கரப்பாம்பூச்சி, அப்புறம் வேற என்ன இருக்குது, சிலந்தி, இதெல்லாம் வந்து கணுக்காளி. காலில் கணுக்கணுவாக இருக்குல்ல அதுக்கெல்லாம், அதனால் அதுக்கு பேர் கணுக்காளின்னு பேர். அப்புறம் கண்ட உடம்புல கண்டம் கண்டமாக சில உயிர் இருக்கு இல்லையா பூரா, அதுக்கு பேர் வந்து கண்டத்திட்டம் என்ன வரும், அது பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி இருக்க பேரை இங்கே பாட்டில் பயன்படுத்தி நாற்காலின்னு பயன்படுத்திட்டு பாருங்க. இதில் அதுக்காக சொல்ல வரேன், இந்த பாட்டில் நாற்காலின் நாலு காலால் போகிறது விலங்குகள், அதை நாற்காலின்னு பயன்படுத்திட்டு பாருங்க. நம்ம சயின்ஸில் நம்ம தமிழ் மீடியம் புத்தகங்களில் கணுக்காளி நாற்காலின்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓட்டுடலி அந்த மாதிரியான பயனை இந்த இடத்துல நாற்காலி விலங்குகளை சொல்கிறதுக்கு நாற்காலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது, அது பயன்பாடு அதுக்காக சொல்கிறது அப்படி இருக்கு. அது அப்புறம் நிறைய இப்போ அது இங்கிலீஷில் அது நாங்கள் இதுக்கெல்லாம் போனோன்னா எதை இங்கிலீஷ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம சொல்கிறத இங்கிலீஷில் சொல்லும்போது ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவன் என்ன தான் சொன்னாலும் அவனுடைய அந்த மீனிங்கோடு அவன் அந்த மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த கணுக்காளினா என்ன நாற்காலினா என்ன அப்படிங்கிறது தமிழில் படிக்கிறவனு தான் தெரியும். அது அவன் அவன் அதை மனப்பாடமாக தான் பண்ணி ஆகணும், அதை அவனுக்கு மீனிங் தெரியாது. ஆனால் நமக்கு காரண பெயராக இருக்குது பாருங்க, அதில் ஓட்டு உடலினா ஓடோட இருக்கக்கூடிய உடலி, மெல் உடலினா மெல்லுதான். ஆமாம், அதனால தான் இது வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது. போ சரி, அப்போ ஊற்று அதனால் தான் என்றைக்குமே தாய்மொழியில் படிக்கிறது தான் வந்து நல்லது. டெக்னாலஜியுமே தாய்மொழியில் படித்தா நம்ம இன்னும் சூப்பீரியராக இருப்போம் கண்ட்ரியில். நம்ம இந்தியர்களே பொதுவாக ரொம்ப அறிவில் சிறந்தவர்கள் தான், கேப்சர் நாலேஜ் ஈஸியாக கேப்சர் பண்ணிப்பாங்க. நமக்கு எல்லாமே இப்போ இங்கிலீஷில் தானே படிக்கிறோம், அதனால் பாதி விஷயத்தை நம்ம டெக்னாலஜியை புரிஞ்சிக்கிறதுக்கே நம்ம படிப்பு முடிகிற காலம் வரைக்கும் தேவைப்படும். நம்ம என்ன படிக்கிறோங்கிறது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கே முதல்ல நம்ம படிக்கிற 4 வருஷம் படிக்கிறோன்னா அந்த 4 வருஷம் கோர்ஸே நமக்கு படிப்பை புரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு தேவைப்படும் முதல்ல. இதே அது டெக்னாலஜி தமிழில் இருந்ததுன்னா தாய்மொழியில் இருந்ததுன்னா அவங்க கண் அவங்களாம் தாய்மொழி தான் படிக்கிறாங்க. டெக்னாலஜி எழுதணும், நம்மளால எழுத மாட்டாங்க, ஏன்னா இங்கிலீஷில் பேசுகிறத கௌரவமாக நினைக்கிறாங்க நம்ம மக்கள். இப்போ நீங்கள் எப்படியே பாண்டி பஜாரில் போனீங்கன்னா பார்க்கலாம், அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க வந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் இந்தியன்ஸ் தான், இந்தியன்ஸ் தான், இந்தியன்ஸாக இருந்தாலும் ஒருவேளை வேறு ஸ்டேட்டில் இருந்தவங்கன்னா அவங்களோட லாங்குவேஜில் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க, அப்புறம் ஏன் இங்கிலீஷில் பேசிட்டு போகிறாங்கன்னே தெரில, அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இல்லை அது ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுனா அவங்க இங்கிலீஷ்லே பதில் சொல்லணும். நான் சென்னை வயசே எப்போவுமே ஆகவே மாட்டேனேன். அது எங்களுடைய கொள்கை என்னென்னா வெளியில் வெளியூர்லேருந்து வர எல்லாருக்கும் எங்களோட கொள்கைனா சென்னை ஆட்களை வெளியூர் ஆட்கள் மாதிரி மாறணும் மாற்றணுங்கிறதே எங்களோட கொள்கையை தவிர்த்து நாங்கள் எப்போவுமே சென்னை வாசியில் ஆக மாட்டோம். இது இங்கிலீஷ் இங்கிலீஷில் ஏன் பேசிக்கிறாங்கன்னே புரிய மாட்டது. ஒருத்தர் இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷில் சொன்னோன்னா அவனுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும்னா தமிழில் பதில் சொல்ல வேண்டிய தானே, அந்த பேச மாட்றாங்க. அதை தேடுறது ஒரு கௌரவம் படிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அப்படியே இருக்கக்கூடிய 86 லட்சம் யோனி பேதம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 86 லட்சம் யோனி பேதத்தில் சிவா 84 லட்சம் யோனி பேதம், 84 லட்சம் யோனி பேதத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது என்னென்னங்கிறத கணக்கு சொல்கிறார் பாருங்க. ஊற்றமிகு தாவரங்கள் 19, ஊற்றமிகு தாவரங்கள் 19 அப்படின்னார். பாட்டை பார்த்து அதில் எழுதிங்க முதல்ல. ஊற்றமிகு தாவரங்கள் 19, இதில் 84 லட்சத்தில் 19 லட்சம் தாவரம் மட்டும் இருக்குது. தாவரத்தில் ஒன்று தனித்தனி. தாவரம்னாலே நம்மளை பொறுத்தவரை என்ன தெரியும், தரையில் ஊனி வச்சா விதையாக ஊனி வச்சா முளைக்கும்,
பரமா வெளில வரும், அதான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளே எத்தனை வகை இருக்குது. வைரஸே ஒரு இதுதான். வைரஸை விலங்காக நம்ம சொல்றது இல்லை, வாக்கு தெரியுமா தெரியாதா? வைரஸை ஒரு தாவரமாக தான் சொல்லுவோம். ஆமாம், வைரஸ் காளான்லாம் தாவரம் தான். அதெல்லாம் இது ஒவ்வொரு விஷயம், அது முளைக்கிறது, வாழ்றது, அப்புறம் தரையில் தானே உழைத்து பொருளை சேர்க்கறது, அதில் இருந்து கொண்டு சாரை உரியிறது, அதெல்லாம் இருக்கலே ஒட்டு உண்டிங்கிறோம். கலெக்டர்பட்டியாரில் உள்ள ஒரு பாட்டில் இருந்துச்சு, ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா எனக்கே பாட்டு நினைவில்ல, ஆனால் பாடல் புல்லுருவி, புல்லுருவி பழம் தருமோ அப்படின்னு ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய, அதான் பாடலை வரி நினைவு, ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி மாமரத்தில் இருந்தாலும் மாமரத்தில் பழத்தை தருமா, தராதுன்னு ஒரு வேதம் வந்தார்ல, சரி அது மாதிரியான உயிர்கள். அடுத்தது 19, ஊர்வ 15. ஊர்வனா ஊர்வன, ஊர்ந்து போகிறது, தரையோட தரையாக ஊர்ந்து போவது, பிறந்ததுலேருந்து வயிற்றால் போகுது அப்படிங்கிறாங்க. அது என்ன பாம்பு? ஏன் வயிற்றாலேயே போகுது இல்லையா? அதனால் அதுக்கு பேர் உரகம்னு பேர், பாம்புக்கு உரகம்னு ஒரு பேர், சாமிக்கு பேர் உரகாபரணர்னு பேர். சுவாமி உரகாபரணர், உரகத்தை ஆபரணமாக கொண்டிருக்கிறார். அதுக்கு ஏன் உரகம்னா, உரகம் உரம்னா மார்புன்னு அர்த்தம், உரம்னா மார்பு, மார்புனாலே உருந்து போதும் இல்லையா, அதனால அது பேர் உரகம்னு பேர் பாம்பு. ஊர்வன அதான் பள்ளி எல்லாம் ஓந்தி, அப்புறம் எறும்பு, எறும்பு ஊர்வனை தான், பூரான் எல்லா ஜாதியும். அது ஊர்வனை தான், அது காலால் ஊறுது. எறும்பு ஊருந்தானே சொல்கிறீங்க, எறும்பு ஊற கல்லும் தேயும், பழமொழியே இருக்கே. எறும்பு கடிச்சிட்டுன்னு சொல்லுவார், எறும்பு ஊறுது, ஊறுவாரன் அதெல்லாம். சரி அடுத்தது அமரர் 11. 11 தேவகணங்கள் இருக்கிறாங்க. அமரர்னா தேவக்கூட்டம், தேவர்கள் வானவுலகத்தில், அவங்களும் கருவில் தோன்றி தான் பிறக்கிறாங்க. அவங்க ஊரில், நம்ம ஊரில் நம்ம எப்படி இருக்குமோ அதேமாரி அவங்க ஊரில் அவங்களும் பிறவி தான். அதேமாரி தான் அசுரர்களும். ஆமாம், பிறவி தான். பிரகலாதன் எப்படி உபதேசம் கேட்டார்? அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நாரதர் உபதேசம் பண்ணார், ஹரிநாம உபதேசம் பண்ணார், அதை கேட்டுக்கிட்டாரு. அவள் வயிற்றில் இருந்தார் தானே அர்த்தம் அப்பனா? அதான் புரியல. ஆம் அசுரர் அவன் தான் மூலத்தையும் ஆட்சி பண்ணுறோம் இல்லையா, பாதாள லோகத்துக்கு போயிடுவாங்க. அந்த மூன்று உலகத்தையும் ஆட்சி பண்ணுறாங்கன்னு வருது இல்லை, அவள் பூமியிலேருந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டது. இனம் அசுரர் இனம். அசுரர்கள் தனியாக இருக்கணும், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க பிறவிக்கு வராங்கங்கிறது மட்டும் சொல்கிறோம். அசுரர் தனியாக இருக்கிறாங்கன்னா அது தனி கதை. தேவர்கள் எப்படி மனது வயிற்றில் தங்கினாங்களோ அப்படிங்கிற, வயிற்றில் தங்கி நம்மளவே பிறக்கிறாங்கன்னு சொல்கிறோம். தேவகணம் கூட்டம் 11. உழவா மால் தரும் நீர் உறைவன. உழவா மால் தரும்னா மயக்கத்தை விருப்பத்தை தரக்கூடிய நீர்னு அர்த்தம். நீர்னா சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா, யாருக்கு பார்த்தாலும் அதுவே குளிக்கணும்னு தோணுது தண்ணியை பார்த்தா. அதனால் உழவா மால் தருங்கிறார், நீருக்கு ஒரு அடைமொழி சொல்கிறார். அது நீர் உறைவன, நீர் வாழ்வன. அது என்னது? மீன்கள், மீன், நீர்வாழ் பாம்பு, நத்தை, சங்கு, நண்டு, இது மாதிரியான விஷயங்கள். நற்பறவைகள், பறவை தான் பறக்கிறது. 11 மால் தரும் நீரறிவன 15. ஆ 10 தானே, அதெல்லாம் 10 சேர்த்து 10 வருதோ? ஆமாம், ரைட் ரைட், நான் நம்பரை கீழே போட்டு வச்சுருக்கேன். சரி, உழவா மால் தரும் நீரறிவன, நற்பறவைகள், நாற்காலி, மண்ணீடு, பப்பத்து, மூணு சேர்த்தா 30 இல்லையா, அதான் கணக்கு. உழவா மாலுதர நீரிறைவனை 10, பறவைகள் 10, நாற்காலி 10, அதாவது விலங்குகளில் 10 வகை இருக்குது. இப்போ மனுஷனும் விலங்குகளும் வேற வேறன்னு காமிக்கிறார். ஏன்? வெரி குட், அதே தான். மனுஷன் நிமிந்து நடக்கிறான் இரண்டு காலால், அதனால தான் மனுஷன் அறிவுடையவரான் ஆகிறான். இந்த ரெண்டு கைக்கு வேலை இல்லை. இப்போ விலங்குகள் ரெண்டு காலம் நாலு காலம் கீழே ஊனி ஆகணும். இப்போ நம்ம ஒரு காலால் நிற்கிறோம், ரெண்டு காலம் நிற்கும் போது ரெண்டு கைக்கு வேலை இல்லை, அதனால் இதை பறிக்கிறது எடுக்கிறது உழைக்கிறதுக்கு மனுஷன் பழகிட்டான். தொங்குறதுக்கு, பாஞ்சி ஓடுறதுக்கு, இதுக்கெல்லாம் இசை இருக்கிறதுனால உலகத்தை ஆட்சி பண்ணுறான் மனுஷன். அதான் மானுடர் 9. மனுஷன் 9 வகை இருக்கிறாங்க. அதில்
ஒன்பது லட்சம் வகை இருக்குது மனசுக்குள்ள. புரியல, உடம்பு விதி வேறுபாடு இருக்குல்ல, நம்ம உடம்பு வேறுபாடு தான், மனுஷன் தான் எல்லாரும். இந்தியாவுக்குள்ளே இருக்கலே எத்தனை வேறுபாடு இருக்கு, கேரளாக்காரங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். கேரளாக்கார ஆண்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும், இந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும். பெண்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஆந்திராக்காரங்களை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், கர்நாடகாரங்க கண்டுபிடிக்கலாம், அதுக்கு மேலே போயிட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். நார்த் இந்தியன்னாலே பார்த்தாலே தெரியலையா நார்த் இந்தியன்னு, அப்படியே கொஞ்சம் வடகிழக்கு போனீங்கன்னா சுத்தமாக கண்டுபிடிச்சிடலாம் நார்த் ஈஸ்ட்னு. ஆமாம், முஸ்லீம்ஸ் பார்த்தாலே தெரியலையா, இப்போ முஸ்லீம்ஸ் பாருங்கள் பார்த்தாலே தெரியும், காரணம் அந்த அளவுக்கு அவங்க கலப்பு இல்லாமல் வந்திருக்காங்க, அரேபியன் ஜீன் அது, பாரசீகத்திலேருந்து வந்தவங்க தானே அவங்க எல்லாமே, அரேபியா பாரசீகம் துருக்ஸ் துருக்கர், அதனால துலுக்கர் நம்ம சொல்கிறோம் அவங்கள, ஒட்டாமன் துருக் அப்படின்னு ஒரு இடம் அங்கே தான், அது வழியாக தான் நம்ம ஐரோப்பியாவுக்கு போய் ஆகணும். அது அவங்க வந்து நிறையா சம்பாரித்தாங்க மேற்கு நாட்டு உள்ளாங்க ஆட்களுக்காக. எப்படி சம்பாரித்தாங்கன்னா, மேற்கு நாடுகளுக்கு இறைச்சியை பதப்படுத்துவதற்கு மிளகு அதிகம் தேவை, மிளகு விளையிறது இந்தியாவில், இந்தியாவுக்கு வரணுன்னாக்க அந்த ஒட்டமான் ட்ருக்ஸ் அவங்க அந்த நாடு துருக்கி, அது வழியாக தான் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாகணும் நிலவழி தடம். அதனால் மேற்கு உலகத்திலேருந்து இந்தியாவுக்குள்ள வணிகத்துக்கு வரவங்களாம் அவங்க நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருந்தது, அதனால் இந்தியாவுக்கு புது வழியை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஐரோப்பியர்களுக்கு ஏற்படுது இவங்க நிறையா டேக்ஸ் பே பண்ணுறதுனால. அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இஸ்லாமியர்கள் ட்ருக்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட்ஸ்லாம் அவங்களாம் இந்த ஜீன் தான், முஸ்லீம்ஸ் ஜீன்ஸ் தான், மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அவங்கள பார்த்தாலே, மூக்கு கூறாக இருக்குல்ல, ஹைட்டாக இருப்பாங்க, மூக்கு கூறாக இருக்கும், அது கலரு இதெல்லாம். அதே மாதிரி சைனீஸு மங்கோலிய இனம்னு பேர், சைனீஸ்க்கு மங்கோலியர்கள்னு பேர், மங்களாயிடும்பாங்க. அப்புறம் அதுக்கு மேலே ரஷ்யன்ஸ், அவங்களாம் காக்கசைடு, ரஷ்யன்ஸு யூரோப்பியன்ஸ்லாம் காக்கசைடுன்னு பேர், வெள்ளை இனத்தவர்கள். அதுக்கடுத்து இதுக்குள்ள நிறைய இன்னும் வெரைட்டி இருக்குது. அப்புறம் நேக்ராய்டு கருப்பு இனத்தவர்கள், டார்க், நமக்கும் பேர் இருக்குது. அது மாதிரி நாம் நமக்கு கொஞ்சம் ஜீன்ஸ் வந்து ஆஸ்திரேலியன்ஸோட கொஞ்சம் தொடர்பு இருக்கும், நம்ம ஆஸ்திரேலியாலாம் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்த பகுதிங்கிறதுனால கொஞ்சம் இருக்கும். நான் கொஞ்சம் வெள்ளையாயிட்டான் துருவ பகுதி கீழே போனதுனால நாம் கருப்பாக இருக்கிறோம், ஏன் பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்கிறதுனால, வெரி குட், வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. அது மாதிரி இருக்கக்கூடிய வகைகள் இது, 9 லட்சம் நமக்கு 9 கிடைக்கல இப்போ இங்கே கணக்கு பண்ணாக்க, 9 லட்சம் மானிட வகை இருக்குதுங்கிறார். உண்மைதான், ரத்த வகையிலே எத்தனை வகை இருக்குது, இந்தியாவுக்குள்ளேயே சில ரத்த வகை புதிய ரத்த வகைகள்லாம் இருக்குங்கிறாங்க. மாறி மாறி இருந்தாலும் ஏதாவது ஒன்று கனெக்ஷன் இல்லாமல் இருக்காது, ஒன்றும் அப்பா ரத்தமாக இருக்கும்னா, அப்பா ரத்தமாக இருக்கும்னா, பாட்டி தாத்தா ரத்தமாக இருக்கும், ரொம்பலாம் வெளியில் போயிடாது. சுத்தமாக இந்தியாவுக்குள்ளேயே இல்லாத வெரைட்டியாக இருக்கிற புது ரத்த வகையெல்லாமே இருக்குது, வெளிநாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய ரத்த வகைகள்லாம் இருக்குது, நேக்ராய்டுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ரத்த வகை ஜீனு. ஓ, நீ எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க உடம்பு பார்த்து தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ரத்தம், உள்ளுக்குள்ளே உடுப்பு வேலை செய்கிறது, எலும்பு நீட்டு இதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கும். உடம்பு வேலை ஏன் ஹைட்டாக இருக்கிறாங்க, எலும்பு நீட்டாக இருக்கிறதுனால ஹைட்டாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கு, வாழ்க்கை முறை, உணவு எடுத்துக்கிறது, செரிமானம் செரிக்கிறது இதெல்லாம். நான் பச்சையை தின்னோன்னா நமக்கு செரிக்காது, ஏன் சமைச்சு சாப்பிட்றது வயிறு பழகிடுச்சு, பச்சையாகவே தின்னுட்டு இருக்கு குரூப் எத்தனை இருக்குது இன்னும். அது மாதிரி இருக்கக்கூடிய பேதங்கள், 9 லட்சம் மனுஷங்க இருக்காங்க. மானுடர் 9, மா வேற்றி ஒரு, வேற்றினா பேதம் இல்லையா, அதான் ஒரே சேரம் 84,100,000 யோனி பேதம் வகைகள். இந்த 9 லட்சம், 84 லட்சம் யோனி பேதங்களில் எத்தனை உயிர்கள் இருக்குது, அத்தனை உயிருக்குள்ளேயும் சாமி இருக்காராம். ஒரே சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில்ங்கிறார். அங்கங்கே ஒவ்வொரு உயிருக்குள்ளே எந்த சாமி இருக்காரோ அந்த சாமி தான் திருவிழிமொழியில் இருக்காருங்கிறது ஞானசுந்தர தேவாரம். அங்கங்கே நின்றான் கோயில் எது, மிழையாமே அப்படிங்கிறது பாட்டை முடிக்கணும். கொண்டு வந்தாங்க ரெண்டு பாட்டாக பாட்டுக்கணும், பாட்டை ஒரு பாட்டில் இந்த கருத்து இருக்கும், ஒரு பாட்டில் கீழே வந்து வரை சேர முகில்மிழவை அப்படின்னு அந்த வர்ணனை இருக்கும், திருவிழிமொழிக்குள்ள வர்ணனை. அந்த வர்ணனை, அந்த மிழைங்கிறது யாருடைய கோயில், அந்த 84 லட்சம் யோனி பேத உயிர்களோடையும் அங்கங்கே யார் நிற்கிறாரோ அவரோட கோயிலுங்கிறார். அப்போ அத்தனை உயிர்களுக்கும் சாமி என்ன பண்ணுறார், போகப்படுத்துகிறாருன்னு அர்த்தம், ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அதோடைய இன்பத் துன்பங்களுக்கு போகப்படுத்துறது. சொல்லுங்கள், 48வது பாட்டு சென்ற பாடல், கீழ்ப்பாடலுடைய தொடர்ச்சி. இணைய பல பிறவிகளில், இணைய பிறவின என்ன,
இது வரைக்கும் பார்த்தமே இந்த பாட்டில் சொல்லப்பட்டதாகிய பிறவிகள்னு சொல்லார். அதான் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறகமாய் பறவையாய் பாம்பாகி செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலத்தின் எம்பெருமானேங்கிறார். இப்போ 84 லட்சம் யோனி பேதத்தில் நம்ம வந்திருக்கோன்னு அர்த்தம். எந்த பிரிவில் என்ன எதில் இருந்தாலும் தெரியுமா இருக்காது. இப்போ சென்ற பிரிவில் இப்போ கொரோனா வைரஸால் போனவங்க கூட இப்போ கொரோனா வைரஸாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் இப்போ யாருக்கும் தெரியாது கணக்கு இல்லையா. ஆடா பிறந்தது மாடா பிறந்தது மனுஷனாக பிறந்தது மாறி பிறந்தது எத்தனைக்கு கதை எல்லாம் பார்க்குறோம்ல அது மாதிரி. இப்படி பல பிறவிகளே உயிர் மாறி மாறி எடுக்குது. அதான் இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். இதான் கன்க்ளூட் பண்ணுறாரு இந்த இடத்துல தான். சகலம்னா என்னங்கிறத அகலாமுணம் மறுபு இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயன் அந்தமுற வந்த வினையையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முற் சினமருவு திரவதாகி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழுமன்றே. இப்போ சகல நிலையை சொல்லிட்டாரா, அடுத்து எந்த நிலைக்கு போகணும்? கேவல நிலை. கேவல நிலைக்கு தானே போகணும். அடுத்து என்ன? அடுத்து என்ன அவத்தை? சுத்த அவத்தை. சுத்த அவத்தை, வெரி குட். சுத்த அவத்தைக்கு போகிறோம். அதான் கேட்டேன் கேவலத்துக்கு போகணுமோ அதனால தான் கேட்டேன். எல்லாம் தலையாட்டிருக்கேன். கேவலத்துக்கு கேவலத்துலேருந்து புறப்பட்டு தான் சகலம் பார்த்துட்டு இருக்கிறோம். சகலத்துலேருந்து சுத்தமாகி சுத்தவத்தைக்கு போகிறோம். அதனால சுத்தவத்தை தோற்றுவாய் பண்ணுறாரு. சத்தினி பாதம்ங்கிற வார்த்தை வந்துட்டுல, சத்தினி பாதம் வந்தோன்னா முக்தி. சுத்தம்னா என்னது? முக்தி. உயிர் எப்போ சுத்த நிலை அடையுது? ஆணவமரம் நீங்கும் பொழுது சுத்த நிலையை அடையும் இல்லையா, அதான் சொல்கிறாரு. இப்போ இணைய பல பிறவிகளின் இறந்து பிறந்து இப்படி செல்லாய் தாவர சங்கமம் அப்படின்னா அசைவதும் அசையாததுமாக இருக்கக்கூடியதாகி இந்த உயிர் கூட்டங்களிலே எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே. எல்லா பிறவியும் பிறக்கும். மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயும் ஆனிடத்து ஐந்தும் மாடும் அரண்மனைக்காகவன்றோ அப்படிங்கிற சித்தியாரில் எதுக்கு மானுட பிறவி எடுத்திருக்கிறோம்? சிவருமானை வழிபாடு பண்ணுவதற்காக. எங்கெங்கெல்லாம் பிறந்தோம்? நரர்பயில் தேகன் தேயந்தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து இப்படிலாம் சொல்கிறார். எங்கெங்கெல்லாம் பிறந்து வரணும்னு உயிர் முதல்ல மஞ்சங்களே இல்லாத நாட்டில் பிறக்கும். அதான் என்ன இது மாதிரி ஆப்பிரிக்கா அமேசான் காடுகளில் உயிரினங்கள் எத்தனை வசிக்குது? அதிலெல்லாம் போய் பிறக்கணும் உயிர் முதல்ல. நரற்பயில் தேயந்தண்ணில் நான்மறை பயிலா நாட்டில் வேதம் வழங்காத நாடுகளில் விரைவுதல் உழுந்து அப்புறம் ஆகமம் வழங்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. அதெல்லாம் சுத்தாத்து வித சைவம் இருக்கக்கூடிய நாடு பகுதி. இப்படியெல்லாம் வசித்து கடைசியில் தாழ்வனும் தன்மை மாறி சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது. சைவமாம் சமயம் சார்வு திருநீர் பூசிக்கிறதுக்கான வினைப்பயனை நம்ம கொண்டு போகிறோம்னாலே அதுவே பரிசுங்கிறார். சிவருமானை வணங்குகிறோம், சிவருமானனுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பண்பு முதல்ல உயிருக்கு வருதுனாலே அதுவே இருக்கிறதே சுப்பீரியர்னு அர்த்தம். ஆனால் நம்ம கிளாஸுக்கு வந்துடோம்னா நம்மளுடைய நிலை என்னங்கிறதே நமக்கு தெரிஞ்சிடும். போ அப்போ கீழே இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம முக்திக்கு இன்னும் எந்த இதுவும் பண்ணலை, ஆனால் திருநீர் பூசிக்க ஆரம்பிச்சாச்சு, திராட்சம் போட்டுக்க ஆரம்பிச்சா, சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு, இதுவே அறியுதுங்கிறார். இப்போ இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ ஸ்டெப் இருக்குது நமக்கு? இப்போ இன்னும் கீழே இருக்கிறவங்களாம் என்று, அதான் எந்த பிரானாரை என்று கொள் எழுதுவதே கேட்குறார் சுந்தரமூர்த்தி சாமி. என்றைக்கு சேர்றது அவங்களாம் வந்து என்றைக்கு பிறவி எடுத்து என்றைக்கு அதெல்லாம் தாண்டி வர்றது? அதனால தான் வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் அப்படின்னா அப்புறம் சாமி சொல்கிறாங்க. இந்த பிறவியை முதல்ல மதிக்க கற்றுக்கணும். பிறவி எது கொடுத்தார் சாமி? சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு. ஆகவா வாழ்கிற வரைக்கும் அனுபவிப்போம், செத்தது பிறகு தெரியாத போகுது. அதுதான் இருக்கிறதுலே கீழ்மையான எண்ணமே. செத்தது பிறகு தெரியாத போகுதுன்னா செத்ததுக்கு பிறகு தெரியாதுனே உனக்கு தெரியாது. முதல்ல தெரியுமா தெரியாதுன்னு உனக்கு தெரியாது. செத்த பிறகு என்ன ஆகண்டே அப்புறம் நீ என்ன முடிவு பண்ணுற? செத்ததுக்கு பிறகு அனுபவிக்க போகிறேன்னா என்னான்னு வாழ்கிற வரைக்கும் நல்ல மாதிரியே வாழ்ந்துட்டு போவோங்கிறதே முதல்ல தவறு. அந்த நீதிப்படி வாழணும். குறைந்தபட்சம் இறைவனுக்கு உண்மையாக வாழ கற்றுக்கணும். முதல்ல காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு உலக வாழ்க்கையில் மட்டும் ஒத்துக்கிற, அப்போ ஏன் மெய் வாழ்க்கையில் ஒத்துக்க மாட்டேற? அதை ஒத்துக்கொண்டு இந்த பிறவிங்கிறது சுவாமி கொடுத்தார், அந்த பிறவியை அவருக்காக செயல்படுத்தணும். வாய்த்தது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின் அப்படிங்கிற, மதித்திருங்க அந்த பிறவியை. அதனால சென்று தொழுமின்கள் தில்லைகள் சிற்றம்பலத்து நட்டம் போய் அங்கே போய் தொழுங்க சாமியேங்கிறார். ஏன் மற்ற பிறவிகளுக்கு கிடைக்காது? அதனாலதான் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேங்கிறார் திரும்ப திரும்ப. அப்புறம் சாமி என்னென்ன சொல்கிறாரு? மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே, வாய்த்தது நந்தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமின் தில்லையில் தொழுமென்கள் சென்று தொழுமென்கள் தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம். அப்போ சிதம்பரம் போகணும், மனுஷனாக பிறந்தா புரியுதா? அந்த அளவுக்கு நம்ம இந்த பிறவியை
பயனுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும். இருவினைகள் செய்யுமா? இருவினை என்னென்ன? நல்வினை தீவினை, இது ரெண்டும் செய்யும், அதில் பயனையும் அருந்தும். அருந்தும் என்ன? அது எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அருந்தும். இது சகலம். இதுதான் என்னவா? சகல நிலை. அப்போ இறக்கிறது பிறக்கிறது இந்த உலகத்திலே வாழ்றது இது சகல நிலைன்னு சொல்லிட்டார். அகலாமுணம் மறுவு இரு பயனும். அப்போது வினை கழிப்பதற்காக பிறவி எடுத்துருக்கோம் இல்லையா, பிரார்த்தகன் வாங்குகிறோம், அது முழுசாகவே தித்திட்டு போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்கிறோம்? பிரார்த்தம் கழிக்கும் போதே என்ன செய்கிறோம்? வெரி குட், அகாமியாக சேர்த்து கொண்டே இருக்கிறோம், புதிய வினைகள் சேர்க்குறோம். அப்போ பிரார்த்தம் முழுசாக நம்மளால் கழிக்க முடியாது. அப்போது அகலாமுணம் இரு பயனும் ஒரு காலத்து அருந்த. அப்பப்போ சேர்த்து வச்சுருக்கக்கூடிய செய்யாமல் அதாவது கழிப்பதற்காக எடுத்துகிட்டு வந்த பிரார்த்த கண்மா, பிரார்த்த கண்மானா நம்ம இந்த ஜென்மத்திலே நாம் கழிக்க வேண்டிய துன்ப இன்பங்கள், புரியுதா? அதை கழிக்காமல் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் சாகுறோம். அப்போது சாகிறதுக்கு முன்னாடியே புதுசாக நிறைய கண்மங்களை செஞ்சிட்டோம், அது ஆகாமியம், புதுசாக செஞ்சுருக்குறோம். இப்போ இது ரெண்டத்தையும் எப்போ கழிக்கிறது? அடுத்த பிறவில தான் கழிக்கலாம் இல்லையா, அதனால் இரண்டத்தையும் சேர்த்து கொண்டு போய் எங்கே வைப்பார்? சஞ்சீதத்தில் வைக்கிறார். தொல்வினைங்கிறோம் அதை, அதான் இங்கே சொல்கிறார். இரு பையனும் ஒரு காலத்து அருந்த, ஒன்றாக கழிப்பதற்காக சஞ்சீதம்ல கொண்டு போய் சேர்க்குறாரு. முந்து நுகர் உந்து பையன் அந்த மூற வந்த வினையும். இதுதான் முந்து நுகர் உந்து பையன் அந்த மூற வந்த வினையும் எதிர்வினையும். இது சஞ்சீதம் ஆகாமியம் சொல்கிறாரு. அதாவது எதிர்வினைங்கிறது ஆகாமியம், சஞ்சீதம் அப்படின்னா முந்து நுகர் உந்து பையன் வந்த பயன் அனுபவிக்கும் பொழுதே அந்த முற வந்த முடிவு தரும்படியாக வந்ததாகிய புதிய வினைகள். அந்த முற வந்த வினையும் ஆகாமியம், எதிர்வினையும். எதிர்வினை அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரார்த்தம் நினைக்கிறேன். இது மூணு இதில் இந்த பிரார்த்தம் சஞ்சீதம் ஆகாமியம் மூணுத்தையும் குறிக்கும் இந்த இடத்துல. அதுக்கு பிறகு முடிவினை உதவு பயனால் நேராக, இந்த வினையால் நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்தை முடிப்பதற்காக ஒருத்தன் உதவுவான், அது யார்? சுவாமி. அதுதான் உதவு பயனால் நேராக, அது திருவருள் இல்லையா. வினையினாலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நிறைவு பண்ணுவதற்காக நமக்கு உதவு பயன் திருவருள். நேராக நேராதல் மேவுங்கால், அப்படி நேராகும் பொழுது நேராகிறதுன்னு என்னது? எக்ஸாக்டான வேர்டு என்னது? இருவினை ஒப்பு, வெரி குட். எப்படி நேராகும்? சமமாயிடுதா? கொஞ்சோண்டு நல்வினை இருந்தது, கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, இப்போ தீவினை உள்ள இருந்துச்சு, இப்போ சரண்டு சமம், அதே தான். அமௌண்ட்டில் டிஃபர் பண்ணுறது கிடையாது, அமௌண்ட்டை ஈக்குவல் பண்ணுறது கிடையாது. நல்வினை எவ்வளோ இருந்தாலும் நான் கவலோட மாட்டேன், தீவினை எவ்வளோ இருந்தாலும் நான் கவலோட மாட்டேன் அப்படிங்கிற உயிரினுடைய பக்குவம், அதுதான் நேராதல் இருவினை ஒப்பு. கடல் அளவு வந்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு வந்தாலும் கலங்க மாட்டேன்னு பண்ணாரா? யாரு? கண்ணதாசன். ஆட்டு வைத்தால் ஆறொருவர் ஆடாத ஆரே கண்ணா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு யார் பண்ணா? அப்பர்சாமியிலேருந்து, அப்பர்சாமியிலேருந்து எடுத்தார் அந்த பாட்டில். கடல் அளவு வந்தாலும் மயங்க மாட்டேன், கையளவு வந்தாலும் கலங்க மாட்டேனர், அதுதான் இறைவனை ஒப்புன்னா. எவ்வளோ கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன், அது பெரிய விஷயம் கிடையாது எனக்கு. எவ்வளோ எனக்கு குறைஞ்சாலும் கேன கவலைவிட மாட்டேன், அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய பக்குவம் இல்லை. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவாருங்கிறாங்க, அதுதான். கொஞ்சம் கூழாங்கல் கிடந்தாலும் கொஞ்சம் மாணிகள் கிடந்தாலும் ரெண்டுமே கல் தான், ரெண்டுமே கல் தானே, ரெண்டுமே மினரல் தானேங்க. கூழாங்கல் கொஞ்சம் லேட்டஸ்டாக உண்டானது, மாணிக்கம் ரொம்ப முன்னாடி உண்டானது, ஆனால் ரெண்டுமே என்னது தான்? கல் தான் அப்படிங்கிற நினப்பு. யாருக்காவது இப்போ இருக்காங்க, இப்போ வாசலில் போகும்போது கூழாங்கல் கொட்டியிருக்கு, இந்த பக்கம் மாணிகம் கொட்டியிருக்குன்னா யாராவது வேணாண்டு போக யாராவது ரெடியாக இருக்கீங்களா? அதாவது எடுக்கிறத பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதை பார்க்கவே இல்லையா ஒருத்தர் அப்பர்சாமி, அதை மாணிக்கன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணியே பண்ணலையா அவர்? அப்போ அவர் எப்படி இருந்துருப்பார் பாருங்க. அப்பர்சாமி, இது கல், இது மாணிக்கம், இது தங்கம், இது பொண்ணு வைரன்னு கூட அதை ஐடென்டிஃபை பண்ண கூட அவருக்கு தெரியல, அந்தளவுக்கு அதீதமான பக்குவம். பஞ்ச புலன்கள் என்ன ஐந்தும் என்மேல் தரவறுத்தாய்ங்கிறார் சாமியை பார்த்து சொல்கிறார். அவர் வேண்டும் காரியம் ஒன்றும் இங்கு ஆவதில்லை சாமியிட்ட சொல்வார். இந்த பேர் யாராலும் சொல்ல முடியும். அவர் வேண்டும் காரியம் திருவாரூர் பெருமானுக்கே ஆளானோங்கிறாரு, திருவாரூர் சாமிக்குன்னு ஆளான, எனக்கு என்ன இந்த வேலை என்ன பிரச்சனைங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அப்பர் சாமி. சரி, அதுதான் சத்தி நிபாதம் அப்படிங்கிறது. சத்தி நிபாதம் அப்படின்னா பாதம்னா நிலை நிற்கிறது, காலை குறிக்கிறது. நீ பாதம்னா நிற்காமல் இருக்கிறது, அப்போ விழுந்துடும் அர்த்தம். சத்தி விழுதுன்னு அர்த்தம், அதான் சத்தி நிபாதம், அருள் வீழ்ச்சிங்கிறோம். அதை
சுவாமிகிட்ட இருந்து அருள் வீழும், அதுதான் அந்த வார்டோட அர்த்தம். சக்தி நிபாதம். அப்போது இரு பயனும் ஒரு காலத்து அருந்த முந்துநுகர் வந்து பயன் அந்த முறை வந்த எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் அப்படி மேவு பொழுது இருவினை ஒப்பு ஏற்படும் பொழுது முச்சினம் அருவு திரோதாயி. சினம்னா கோபம், திரோதாயினா மறைப்பு சக்தி, சாமியுடைய சக்தி, சாமி தான் இல்லையா. அது வரைக்கும் கோபமாக இருந்தது திரோதானம்ங்கிறது. நம்ம சென்ற வகுப்பில் ஒரு வகுப்பில் சொல்லியிருந்தேன், சாமி எப்போ அப்பா வந்து சாமிகிட்ட கேட்கறது தப்பு இல்லையா, கேட்கலாமே எதுவுமே, கேட்டால் ஏன் நடக்க மாட்டேது, ஏன் செய்கிறது இல்லைன்னா அப்பா கோபமாக இருக்கும்போது கேட்டால் செஞ்சிருவாரா, செஞ்சிடமாட்டார் சொன்ன நாம இருக்க. இப்போ சொல்கிற பிறகு இதுதான், இப்போ திரோதாயி எப்போ நமக்கு சத்தினி பாதம் ஏற்படுதோ அது வரைக்கும் நமக்கு திரோதானம் எப்படி இருக்குது, சாமியோடைய கோபமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோபங்கிறது எதுக்கு, அப்பா நம்ம மேலே கோபப்படுவாங்க, தப்பு செஞ்சால் சரி பண்ணுறதாக கோபப்படுறாங்க. அப்போ போய் அப்பா அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பா வாங்கி தருவாரா, ரெண்டு சேர்த்து விடுவார்னும் இந்த வாங்கிக்கோ சாக்லேட் கொடுக்குறாரு அப்பா. அப்பா ஒரு பெரிய அப்பா, எல்லாருக்கும் பெரிய அப்பா சாமி இல்லையா. அப்பா அவர் தான் வினை கழிவு பண்ணுவார், அப்போ சேர்த்து கழிச்சுட்டு போங்கிறார். அப்போ தான் அப்போ தான் தெரியுது ஏன் கெட்ட குடியே கெடுவுங்கிறது என்ன அர்த்தம் இப்போ தான் தெரியுது இல்லையா. அவர் தான் ஏற்கனவே கோபமாக இருக்கார். திரோதானம்ங்கிறது என்னது, நமக்கு துன்பத்தை ஊட்டக்கூடியது தானேங்க. திரோதானம் மறைப்பு சக்தி, நம்முடைய தீவினையை கழிப்பதற்காக ஒருவர் தான் திரோதான சக்தி. ஆனாமலத்தை மிகுதிப்படுத்தி விட்டுருவார் திடீர்னு, வெளிச்சத்தை கம்மி பண்ணிவிடுவார், உடனே நம்ம தப்பு செய்வோம், அப்போ துன்பம் அடி அதிகமாக விழுவோம். அப்போது அது வரைக்கும் கோபமாக இருந்ததாகிய திரோதான சக்தி எப்பொழுது சத்தினி பாதம் ஏற்படுகிறதோ அப்போ என்ன ஆகிடும், கருணையாகி முழுக்க முழுக்க அருளாகவே மாறும். தாதான்மியமாக மட்டுமே செயல்படும், திரோதானமாக செயல்படாது. பிறகு கருணையாகி திருந்திய சத்தினி பாதம் திகழும் என்றேனர். அப்படி இருப்பதுக்கு பேர் என்னது, சக்தி நிபாதம். எப்படி திரோதானம் அப்படிங்கிற சக்தி விலகி கொண்டு அருள் எல்லாம் ஒன்று தான், அம்பாலோட சக்தி தான் எல்லாமே, அம்பாள் தான். அது வரைக்கும் திரோதானமாக செயல்பட்டவங்க இப்போ என்ன ஆகிடுவாங்க, முழுக்க முழுக்க அருளை மட்டுமே கொடுப்பாங்க, அறிவு மறைப்புங்கிறது நிகழாது. அதுக்கு பிறகு அதுக்கு பேர் தான் சக்தி நிபாதம்னார். விளக்கம் முடிஞ்சுதா, சான்ஸ்கிரிட் வேர்டு அகமத்தில் உள்ள வார்த்தை சக்தி நிபாதம், அருள் வீழ்ச்சி. தமிழில் நேரடியாக அதுக்கு பேர் அருள் வீழ்ச்சி. நிபாதம்னா வீழ்ச்சின்னு அர்த்தம், கீழே விழுவுறது. நிபாதம் பாதம்னா என்ன, கால். நிபாதம்னா நிக்கலைன்னு அர்த்தம், எதிர்ப்பதம். ஆண்டானிமஸா சினானிமிஸ் ஆண்டானிமஸ்ன்னு படிக்கணும்ல, ஆண்டானிமஸ்னா எதிர்ச்சொல். நிபாதம் பாதம், சக்தி நிபாதம் சக்தி நிக்கலைன்னு அர்த்தம். சக்தி நிக்கலைன்னா என்ன அர்த்தம், விழுந்துட்டு. எங்கே விழுந்தது, உயிர் மேலே விழுந்தது. ஏன் விழுந்தது, உயிருக்கு இறைவனை எப்போ ஏற்பட்டுருச்சு, அதான் பாட்டு. புரிஞ்சுதா, சொல்லுங்க. அதான் சின மருவு திரோதாயினா திரோதான சக்தி அப்படிங்கிறது சாமியோட சக்தி. நம்முடைய உயிர் அறிவை மறைத்து நம்மளுக்கு தீவினையை சாமி கழிக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் திரோதான சக்தின்னு பேர். அது வரைக்கும் சாமி, அதாவது இந்த சக்தி பாதம் ஏற்படுற வரைக்கும் சாமி நம்ம மேலே கோபமாக இருக்கார்னு காமிக்கிறார். அதனால சின மருவு திரோதாயிங்கிறார். கோபம்னா கோபம் கிடையாது, தந்தை தாய் குழந்தைங்க மேலே படுற கோபம் மாதிரி திருத்தணுங்கிறதுக்காக. தந்தைதார் தம் மக்களை தீய வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் பார்க்கில் பறிவே ஆகும் சித்தியார். ஏன் கட்டி போடுறாங்க, குழந்தை கட்டி போட்டுறாங்க, சின்ன பிள்ளை கட்டி போட்டுறாங்களே. அம்மா யசோதையை கட்டி போட்டுடுது இல்லையா கிருஷ்ணரை, அவரை கட்டி போட்டதுனால அவர் என்ன ரெண்டு அசுரர்களை முக்தி கொடுத்தாரு கிருஷ்ணர். நம்மளை கட்டி போட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா. கிருஷ்ணர் மருது மருதுன்னு சரி அங்கேருந்து விலகி கொடுத்தா, சரி மன்னிச்சிங்க தம்மாச்சு சொல்லிட்டேன். அது என்ன பண்ணார், விமோச்சனம் கொடுத்தார். விமோச்சனம் அவங்கள பொறுத்தவரை முத்தி தானே, வைகுண்டத்துக்கு போகிறது அவங்களுக்கு முத்தி தானே அப்படின்னு வச்சுங்க. அந்த முத்தியெல்லாம் முத்தியில் நடத்தப்படன்னு சொல்கிறார். சரி, அப்போது திரோதாயி கருணையாகி திருந்திய சத்து நிபாதம் திகழ்மன்றே, அதான் முடிஞ்சது அந்த பாட்டு. அடுத்த பாட்டு போகலாமா.